தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆமேன். இன்று பொது காலத்தின் 30 வாரம் புதன்கிழமை, அக்டோபர் மாதம் 30 தேதி, முதல் வாசகம். கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்தினும் ஒத்துழைக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 8, இறைவார்த்தை 26-30 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாரும், எனக்கு பதில் அளித்தருளும், என் விழிகளுக்கு ஒளியூட்டும். அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்து விடமாட்டேன். என் எதிரி நான் அவனை வீழ்த்திவிட்டேன் என்று சொல்ல மாட்டேன். நான் வீழ்ச்சியுற்றேன் என்று என் பகைவர் அக்களிக்கவும் மாட்டார். பல்லவி. ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் கழிகூறும். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். பல்லவி. ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவரிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளை கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம்,
கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனி இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது இந்த நாளிலே இந்த குட் மார்னிங் ஜீசஸ் சிறை செய்தி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நேற்று தினம் திருப்பலியிலும் நற்கண்ணையிலும் ஜெபமாலை சொல்வது சரியா என்ற கேள்விகளுக்கு ஒரு சரியான விளக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த விளக்கம் முடிந்து போகிற பொழுது சகோதரர்கள் கேட்டார்கள், ஜெபமாலையினுடைய ஒரு சில புதுமைகளை சொல்லியிருக்கலாமே ஃபாதர். ஏறக்குறைய இந்த மாதம் முழுவதுமே நாம் பல கேள்விகளை கேட்டு ஒரு தெளிவை பெற்றிருக்கிறோம். ஆனால் ஜெபமாலையுடைய புதுமையை பற்றி சொல்லுகிற பொழுது நிச்சயமா எங்களுக்கு மட்டுமல்ல, என்னை போல ஜெபிக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்குற இந்த செய்தியை உள்வாங்குற ஒவ்வொருவருக்குமே ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்கும். இந்த ஜெபமாலையுடைய ஜெபமாலையுடைய புதுமைகளை பற்றி சொல்ல முடியுமா என்று கேட்டார். எனவே அந்த விதத்திலே இந்த நாளிலே ஜெபமாலையுடைய ஒரு சில புதுமைகளை அந்த சகோதரருடைய கேள்வியின் பின்னணியிலே நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தியதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் திறந்த மனத்தோடு விவிலிய பின்னணியிலே திருச்சபடிய பாரம்பரியத்தை எங்களுடைய மனதில் வைத்து ஒரு சரியான தெளிவை நாங்கள் புரிதல் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இது இந்த நாளில் ஜெபமாலையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள மட்டுமல்லாமல் இந்த புதுமைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே கேட்டு நாங்கள் ஒவ்வொருவருமே அன்னையின் வழியிலே அன்னையின் பாதையிலே நடக்கக்கூடிய அருளையும் ஆசை தரலும். அம்மா, அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக இன்று மட்டுமல்ல வரக்கூடிய நாட்களிலும் எங்களுக்காக பரிந்து வீசலும். தொடர்ந்து ஜெபமாலை அன்னை வழியாக இந்த நாளிலே ஜெபிக்கலாமா? உண்மை நாடி வந்தேன் கூரை தீரும் அம்மா, பரிசுத்த கண்ணே மாறியே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், பரிசுத்த மாதாவே. நோய் நோடி தீர்த்து வாழ வைப்பாய், நொடிந்தவர் இதயம் குளிர வைப்பாய், நோய் நோடி தீர்த்து வாழ வைப்பாய், நொடிந்தவர் இதயம் குறை தீர்ப்பாய், மரியே வாழ்க. அம்மா நீர் வாழ்க, அம்மா நீர் வாழ்க. அன்புக்குரியவர்களே, ஜெபமாலையினுடைய முக்கியத்துவத்தை, ஜெபமாலை எப்படி ஜெபிக்கணும், ஜெபமாலையுடைய அந்த பிரதிபலம் என்ன என்று நாம் வந்து கடந்த நாட்களிலே நாம் சிந்திச்சு தியானிச்சோம். இந்த நாளிலே ஜெபமாலையின் புதுமை, அதை பற்றி ஒரு சில கேள்வியோடு நம்முடைய சகோதரர் வந்திருக்கிறாங்க. அந்த ஜெபமாலையுடைய புதுமைகளை பற்றி நாம் கேட்போம். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலேயே நமக்கு தனிப்பட்ட புதுமைகள் நிறைய இருக்கும். ஆனால் சில புதுமைகள் உலக புகழ் பெற்றவையாக இருக்கும், பெரிய சாட்சியாக இருக்குன்னா அதுலேருந்து ஒரு இரண்டை மட்டும் உதாரணத்துக்கு நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த கொஞ்சம் லூயி மரியம்மன் போட்டி ஜெபமாலையின் ரகசியம் புத்தகத்தில் நிறைய புதுமைகள் அவர் அடுக்கியிருப்பார். இப்போ இந்த காலத்தில் உள்ள ரெண்டு விஷயங்கள், ஒன்று நமக்கு தெரியும் அணுகுண்டு என்ற ஒன்று மோசமானது என்பதை உலகிற்கு நிரூபித்தது வந்து ஹிரோஷிமா நாகசாகியில் உலக யுத்தத்தின் போது ஜப்பானில் போட்டது. இப்போ தெரியும் அங்கே வெந்து உருகி ஓடிட்டாங்க, மெழுகு மாதிரி உருகிட்டாங்க. இன்றைக்கு கூட அந்த பிறக்கிற பிள்ளைகள் வந்து ஊனப்பட்டு பிறக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் ஹிரோஷிமாவில் கொண்டு போடும்போது 5 அல்லது 7, எனக்கு அந்த எண் சரியாக இல்லை, 5 லிருந்து 7 இயேசு சபை குருக்கள், அதே ஹிரோஷிமாவில் இருந்தவர்கள் எவ்வித ஆபத்தும் இன்றி
தப்பித்து அவர்கள் அந்த மக்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்தார்கள். இது வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம். மொத்தமே அழிஞ்சு போச்சு, உருகி போனார்கள். ஆனால் இவங்க 5 பேரும் பிறகு அவங்ககிட்ட கேட்டாங்க, நீங்கள் எப்படி தப்பிப்படுது, எந்த பாதிப்பும் அவங்களுக்கு கிடையாது. அப்போ அவங்க சொன்னது வந்து, நாங்கள் அந்நேரம் ஜபமாலே ஜெபித்து கொண்டிருந்தோம், நாங்கள் ஏற்கனவே மாதாவின் பாத்திமா செய்திகளின்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருந்தோம். அப்போ அந்த ஜபமாலைக்கு எவ்வளவு பெரிய இயற்கையை மிஞ்சுகின்ற ஆற்றல், இதைத்தான் நம்ம மாதாவுக்கு பார்த்தோம். சூரியனை ஆடையாக அணிந்து நிலவின் மேல் நின்று இயற்கையை மிஞ்சிய ஆற்றலை கடவுள் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த சம்பவமும் கடவுள் மாதாவை மகிமைப்படுத்த விரும்புகிறார். இது ஒன்று, இது சரித்திரபூர்வமான உண்மை. 2, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. என் பிரதர் இன்றைக்கு உடனே போய் ஹிந்து வாங்குங்க அப்படின்னார். நான் ஓடி போவானே, தெரியும் ஹிந்து பத்திரிகை ஒரு தேசிய பத்திரிகை, இந்தியா முழுக்க அலம் ஃபஸ்ட்டு முதல் தலைப்பு செய்தி என்ன தெரியுமா, ஒரு விமானம் பறந்து கொண்டிருந்த ஒரு விமானம் அமெரிக்க பகுதியில் அது இயந்திர கோளாறு காரணமாக தரையில் மோதக்கூடிய ஒரு சூழல். அப்போ அந்த விமானி என்ன பண்ணுறாரு, வேறு பார்க்குறாரு, ஒன்று தரையில் மோதினால் பெரிய இழப்பு, இருந்தாலும் எது நடந்தாலும் எல்லோரும் சாக போவது உறுதி. உடனே பார்க்குற ஒரு பனி ஏரி, அவங்களுக்கு தெரியும் அமெரிக்காலாம் அதை உறைந்து போயிருக்கேன், அந்த ஏரிக்குள்ளே பனிக்கட்டிக்குள்ளே, அவங்களுக்கு தெரியும் பனிக்கட்டி மோதினாலே விமானம் சுப்புணுதாக போகும் உடையும், அந்த ஏரிக்குள்ளே விமானத்தை இறக்கிட்டார். சுற்றி இருக்கிற மக்கள் பகுதியிலிருந்து மக்கள் அந்த சத்தத்தை கேட்டு பார்க்குற ஒரு விமானம் அந்த ஏரிக்குள்ளே உள்ளே இறங்கி காணாமல் போயிட்டு, ஏன்னா தண்ணி தானே அடிப்பகல் போனீங்கன்னா தண்ணி, அது என்ன தண்ணியாக இருக்கும், மிக குளிர்ந்து தண்ணி போன, எல்லாரும் அழிந்து விட்டார்கள் என்றால் சில நொடிகளில் விமானம் மேலே வந்துட்டு அந்த ஃபோட்டோவை அப்படி போட்டிருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி ஹெட்லைனே வித் ஃபோட்டோ. கொஞ்ச நேரத்தில் உள்ளே இருந்த ஆட்கள் ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு மேலே வந்து 2 ரெக்கையில் நிற்பது போல தான் படம். இங்கே ஒரு 70-80 பேர், இந்த பக்கம் ஒரு 70-80 பேர் விமானம் மேலந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் அந்த செய்தியுடைய உச்சகட்டம் என்னவென்றால், அப்போ பேட்டி எடுக்காங்க, எப்படி நீங்கள் தப்பித்தீர்கள் என்று ஒரு பையனிடம் கேட்டபோது அவர் நாம் இறக்கப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு தான் விமானத்தை அவர் இறக்கினார். இறக்கும்போது நாங்கள் இதோடு இறந்தோம் என்று நினைக்கும் போது திருப்பி பார்த்தோம், விமானியினுடைய வாய் அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தர் உடனே என்று சொல்லி கொண்டிருப்பதை நாங்கள் கேட்டோம். நீங்கள் நம்பினால் நம்புங்கள், அந்த செய்தி இப்படி முடிச்சிட்டான். இப்போ இந்து பத்திரிகை அதை வெளியிட வேண்டிய அவசியமே கிடையாது, அதான் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு விஷயம். அந்த கடைசியில் இருந்து நீங்கள் அவங்க வெட்டியிருக்கலாம், ஏன்னா அது வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம். ஆனால் இதோடு அந்த செய்தி முடிஞ்சது. விமானியை திரும்பி பார்த்தும் நாங்கள் சாவோடு போராடுகிறோம், அவர் வந்து அருளிருந்த மாதிரியே வாழ்க கர்த்தர் உடனே என்று அவர் வாய் சொல்லி கொண்டிருந்தது தான் நாங்கள் கடைசியாக பார்த்தது. அடுத்த நாடி நாங்கள் தண்ணீருக்குள் மூழ்கி விட்டோம். இதை முடிச்சுட்டாங்க, சொல்லுங்கள் அது என்ன நமக்கு சொல்லி தெரிகிறது. அதற்காக உடனே சில பேர் போகோ அருளிருந்த மந்திரம் சொன்னால் எல்லாம் மாறிவிடுமோ, அப்படியும் கிடையாது. ஆனால் கடவுள் இயற்கைக்கு மிஞ்சிய விஷயங்களையும் மாதாவின் வழியாக செய்ய விரும்புகிறார், ஜெபமாலையின் ஆற்றலை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பது 2 சமீபத்திய மிக புகழ்பெற்ற புதுமைகளாக நமக்கு கடவுள் காட்டியிருக்கிறார். அப்போ ஏன் அந்த புதுமைகளை நாமும் பெற்றுக்கொள்ளக்கூடாது? எனக்கு இந்த புதுமைகளை விட முக்கியம் வந்து தொகுப்பது என்றால், கடவுளுக்கு பிடிக்கும், மாதாவுக்கு பலம் கிடைக்கும், எனக்கு ஆசீர்வாதம், உலக மக்களை நான் காப்பாற்றுவேன், அலகைக்கு அடி, இந்த 5 விஷயங்களையும் நான் ஏன் ஜெபமாலை வழியாக சாதிக்கக்கூடாது? அன்னைக்கு அழகா அந்த சமீப காலத்தில் நடந்த ஒரு சில புதுமைகளை அழகா சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அன்பந்தவர்களே, நாமும் இதே போல நம்முடைய குடும்பங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட புதுமைகளை ஜெபமாலை சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கலாம். தொடர்ந்து நாம் அன்னைக்கு நாம் நன்றி செலுத்துவோம், ஜெபமாலை ஜெபிப்போம். ஜெபமாலை தான் நமக்கு நிச்சயம். அன்னையின்றி நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி இல்லை. அன்னை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தோல்வி இருக்காது. அதனால் அன்னையை இறுக்கமாக சுற்றி குடிச்சுப்போம். அன்னையுடைய வழியில் அன்னையுடைய பாதையில் நாம் பயணிக்க வரக்கூடிய நாட்களை நாம் முயற்சி செய்வோம். அன்னை உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தட்டும். உங்களுக்கு சிறப்பாக ஜெபிக்கிறோம். நன்றி. மரியாதை வாழ்க்கை, மரியாதை வாழ்க்கை.